10 நாடுகள் 48 நாட்கள் 10 இடங்களில் நடக்க போகுது ஓடிஐ வேர்ல்டு கப் 2023. இந்தியா வந்து ஏற்கனவே ஓடிஐ வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க 1987, 1996 மற்றும் 2011, 3 தடவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொதல் தடவையாக இந்தியா வந்து தனியாக சிங்கிள் நேஷனாக ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவு கூடயும் பாகிஸ்தான் கூட இணைஞ்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ மொதல் தடவையாக ஒரு தனி நாடாக பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏன்னா வென்யூஸும் அதிகமாகிடுச்சு, ஒரு ப்ராட் ஆகிடுச்சு. இந்தியாவில் வந்து கிரிக்கெட்ன்றது வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போது புது புது வென்யூஸ்லாம் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் வந்திருக்கு. அதாவது சில வென்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் தடவையாக இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட வென்யூஸ்லாம் எதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வருது புனேயில் இருக்கிற மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம். இது வந்து ஐபிஎல் மூலமா நல்லா ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் முதல் தடவையாக இது இப்போ ஓடிஐ வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ண போகுது. ஏற்கனவே புனே நகரத்தில் 1987 96 வரைக்கும் வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த மேட்சஸ் எல்லாமே நேரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. இந்த நேரு ஸ்டேடியத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேட்ச் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1996 வேர்ல்டு கப் நடந்ததுல அதுல கென்யா டீம் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சது இந்த கிரவுண்ட்ல தான். ஆனால் கடைசியாக நேரு ஸ்டேடியத்தில் நடந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் 2005. அதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் 2012 ஆரம்பித்தாங்க. நேரு ஸ்டேடியத்தை கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வகையிலையும் ஃபெசிலிட்டி வகையிலையும் பயங்கரமாக அப்கிரேட் ஆயிருக்கு. அதன் காரணமாக இதுக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இது ஐபிஎல் மூலமாக ப்ராப்ளம் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் மேட்சஸ் இங்கெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த வென்யூவில் 4 வேர்ல்டு கப் மேட்சஸ் நடக்க போகுது. அக்டோபர் 19 இந்தியாவும் பங்களாதேஷும் இங்கே தான் மோத போகிறாங்க. அதே மாதிரி நவம்பர் 12 ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் மோத போகிறாங்க. இதில் ரெண்டாவதாக வருது ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஹைதராபாத் ஏற்கனவே வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனால் அது நடந்தது எல்லாமே லால் பகதூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். அது பார்த்தீங்கன்னா 1978 96 வரைக்கும் அங்கெல்லாம் நடந்திருக்கு மேட்சஸ். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 20 அங்கே மேட்சே நடக்கலை, இன்டர்நேஷனல் மேட்சஸ். இப்போது ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. அதனுடைய பாப்புலாரிட்டி அதிகமான காரணத்தால் இப்போ இங்கே வேர்ல்டு கப் மேட்சஸ் நடக்க போகுது. 2003 வருஷத்தில் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டப்பட்டுச்சு. 55,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. முக்கியமாக ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய ஹோம் கிரவுண்டு இதுதான். பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஐபிஎல் மேட்ச் ஆகட்டும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இங்கே வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறது அப்படின்றது கொஞ்சம் புதுசாக தான் இருக்க போகுது. இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வேர்ல்டு கப்பில் இங்கே 3 மேட்சஸ் நடக்க போகுது. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியா மேட்சும் இங்கே நடக்க போகிறது இல்லை. பாகிஸ்தான் குவாலிஃபயர் 1 கூடையும் குவாலிஃபயர் 2 கூடிங்க தான் மோத போகிறாங்க. இதே மாதிரி நியூசிலாந்து டீம் குவாலிஃபயர் 1 டீம் கூடிங்க தான் மோதுவாங்க. இதில் 3வது மற்றும் கடைசியாக வர்றது லக்னோவில் இருக்கிற ஏகனா ஸ்டேடியம். 2017 வருஷத்தில் தான் இது கட்டி முடிக்கப்பட்டுச்சு. கட்டி முடித்த கொஞ்ச நாட்கள்லேயே இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடந்தது. 2023 ஐபிஎல் இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஹோஸ்ட் பண்ண கொஞ்ச நாட்களில் பாருங்கள் இதுக்கு வந்து இப்போது வேர்ல்டு கப் ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்துருச்சு. இந்தியாவில் எவ்வளோ நகரங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான நகரம் தான் லக்னோ. லக்னோக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்திருக்கு, அங்கே இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் நடந்திருக்கு. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் பேர் தான் கேடி சிங் பாபு ஸ்டேடியம். இங்கே கடைசியாக 2005 ஒரு விமன்ஸ் ஓடிஐ மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறமா எந்த ஒரு இன்டர்நேஷனல் மேட்சும் நடக்கலை. இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஏகனா ஸ்டேடியத்தில் நிறைய ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ்லாம் நடக்க போகுது. முக்கியமாக 29 இந்தியாவும் இங்கிலாந்துக்கு தான் மோத போகிறாங்க. அதுக்கப்புறமா 13 ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் இங்கே தான் மோத போகிறாங்க. ஸோ இப்படி 3 முக்கியமான வென்யூஸ் மொத தடவையாக ஓடிஐ வேர்ல்டு கப் மேட்சஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த வென்யூஸில் உங்களுக்கு பிடிச்ச வென்யூ எது? எந்த வென்யூ உண்மையிலே இம்பாக்ட் கிரியேட் ஆக போகுது? அதாவது பிச் அடிப்படையில், அப்புறமா ஆடியன்ஸ் அடிப்படையில் எந்த வென்யூ வந்து நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.